வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் சாஃப்டான, அதுவும் 10 நிமிஷத்துல அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்வீட். அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தின்றிருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு சூடானதும் ஒரு டம்ளர் அரிசி மாவு சேர்த்துப்போம். இது கடை மாவா இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே சூப்பராகவே வரும் ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டுக்கு இப்போ 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வறுத்துப்போம். நம்ம இந்த பச்சை வாசனை போகணும், நல்ல வாசனை ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ செக் பண்ணியும் பார்ப்போம். நம்ம இப்போ பாருங்க, இது மாதிரி எடுத்துட்டு இப்படி கோலம் போடுற பதம் வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா வறுபட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு பிளேட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருலாம். நம்ம இப்போ அதே கடாயில 2 டம்ளர் பால் சேர்த்துப்போம். கைவிடாம கலரலாம். நம்ம இப்போ பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் வந்துட்டு, இப்போ இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் சர்க்கரைன்னு நான் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 டம்ளர் சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரையை நல்லா கரைஞ்செடுத்து இப்போ வந்துட்டு இதுக்கு டேஸ்ட் கோசரமும் அந்த திக்னஸ் கோசரமும் 2 டேபிள்ஸ்பூன் நான் டெசிக்கேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு தட் இஸ் தேங்காவை நல்லா துருவிட்டு அதை ஒரு தடவை லேஸாக வறுத்து எடுத்துட்டுருங்க. அவ்வளோதான், சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். இப்போ இதுக்கு கலருக்கு நான் 1/4 ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கலரும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டு ஸ்மெல் சூப்பராகவே இருக்கும். இது நீங்கள் எனி கலர் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, கொஞ்சமாக சேர்த்துப்போம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆக ஆரம்பிச்சுடுத்து. பாருங்கள், நல்லாவே கெட்டி ஆகிடுத்து. இப்போது இதுக்கு இந்த ஷைனிங் கொடுக்கறதுக்கோசரமும் இந்த சாஃப்ட்னஸ் கோசரமும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். அப்புறம் இன்னொரு 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் நல்லா கலந்துடுவோம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிட்டான்னு செக் பண்ணலாம். இதை மாவு பதத்தை செக் பண்ணுறதுக்கு இல்லைன்னு கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டி பார்த்தா நல்லா உருட்ட வரணும். அதுதான் பதம் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு 1-5 நிமிஷம் ஆற வச்சிடுவோம். நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை எடுத்து நல்லா பிசைஞ்சுண்டு கொஞ்சமாக மாவு எடுத்துப்போம். இப்போ நீங்கள் எனி ஷேப் நீங்கள் இதை பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு இந்த பேடா ஆட்டம் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா உருட்டிண்டு அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆட்டம் நல்லா உருட்டிண்டு ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் அழகாக வந்துடுதா. இப்போது இதில் நடுவில் கொஞ்சமாக இது மாதிரி குழி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெசிக்கேட்டட் கோகோனட்டில் ஜஸ்ட்டு ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். தேங்காவை நல்லா துருவிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு ஒரு தடவை வறுத்து எடுத்துட்டிங்கன்னா டெசிக்கேட்டட் கோகோனட் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இதில் ஜஸ்ட்டு ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நடுவில் டெக்கரேஷன் நான் இப்போ வந்துட்டு இந்த அதே மாதிரியே அந்த டெசிக்கேட்டட் கோகோனட்டில் கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டுருக்கேன், க்ரீன் கலர். நீங்கள் பிஸ்தா வேணும்னாலும் சேர்க்கலாம், எனி ட்ரை ஃப்ரூட்ஸ் எனி திங் நீங்கள் சேர்க்க முடியும். இப்போ நான் அந்த கலருக்கோசரமும் ஜஸ்ட் சிம்பிளாகவே பண்ணிடலாமே தான் இதில் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம செஞ்சு வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், 10 நிமிஷம் தான் இந்த ஸ்வீட்டு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.